ஒரு சேட் நியூஸ். நேற்று நடிகர் கலாபவன் மணி இறந்து போயிட்டாங்க. இவருக்கு கொஞ்ச நாளாகவே கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. கேரளாவில் கொச்சின்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்போ நேற்று இரவு 7 மணிக்கு இவருடைய உயிர் பிரிந்தது. சிறந்த தென்னிந்திய நடிகரான இந்த கலாபவன் மணி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தார். தன்னுடைய தனித்திறமை அப்படின்னு சொன்னால் அவருக்கு பாடுறதும் மெமிக்ரி செய்கிறதும் தான். இந்த கலைகளை வச்சு சினிமாக்குள்ளே எப்படியோ என்ட்ராகி சினிமாவில் இருக்கக்கூடிய நடிப்புகளை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறமா பயங்கரமாக பிரபலமாக ஆரம்பித்தார். இவருக்கு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொன்னால் நடிகர் திலீப்போடு இவர் சேர்ந்து நடித்த படம் தான் வசந்தியும் லக்ஷ்மி குட்டியும் பின்னே ஞானும். இவருடைய தனித்திறமையால் தமிழ் சினிமாவுக்கு இவரை முதன் முதல் அறிமுகப்படுத்தினது இயக்குனர் சரண். ஜெமினி படம் மூலமாக இவர் வில்லனாக என்டர் ஆனார். ஒரு வில்லனாக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் நல்ல காமெடி ஆக்டராகவும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் வலம் வந்துட்டு இருந்தார். ஜெமினி, வேல், புதிய கீதை, ஆறு, குத்து, பாபநாசம், ஜித்தன், அன்னியன் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்த கலாபவன் மணி சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசனோட பாபநாசம் படத்திலையும் நடித்தாங்க. இவருடைய நடிப்பு, இவருடைய ஆக்ஷன், இவருடைய காமெடி யாராலுமே மறக்க முடியாத ஒன்று. கேரளாவில் இப்போ பயங்கரமான சோகம் சூழ்ந்திருக்குது. சினிமாவில் இவருக்கு இருந்த ஈடுபாடும் அதீத திறமையாலும் இவருக்கு கிடைத்தது தான் தேசிய விருது. அதே போல கேரளாவினுடைய சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைச்சது. நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் கலாபவன் மணிக்கு வயது 45 தான். அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய ரசிகர்களும் பயங்கரமான சோகத்தில் சூழ்ந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஃபிளிக்ஸ்வுட்டும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது. இவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லாரும் ஆண்டவன் கிட்ட பிரேயர் பண்ணிக்குவோம்.